நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு அம்மையார் சசிகலா ஒதுங்கி விடுவார், அவர் அரசியல்லேருந்து ஒதுங்கிடுவாருங்கிறதெல்லாம் அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி நடக்கிறதுக்காக போய் அம்மையார் ஜெயலலிதாவுடைய சமாதியில் 3 முறை அடித்து சத்தியம் பண்ணாங்க. அதாவது நமது கவிஞர் பாரதியார் தான் சொல்லியிருக்காரு, தேடி சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிற வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்று கிரையென பின்பு மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு பாடியிருக்கார். அது ஒட்டுமொத்த தமிழருக்குமான அது ஒரு வரிகள், வைர வரிகள், வீர வரிகள். அது மிகச்சிறந்த ஒரு இந்த சூத்திரர்களுக்கென்று மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மானுடர்களுக்குமான வார்த்தை, மான ரோசனர் இருக்கிறவனுக்கான வார்த்தை. அப்படி இருக்கும்போது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்தது எங்களுடைய தாத்தா மாயத்தேவர். அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு இந்த முக்குளத்தூர் இனம் அவ்வளவு சாதாரணமாக ஒதுங்கி விடாது. முக்குளத்தூர் இனம் இல்லை என்று சொன்னால் இந்த அதிமுகவே கிடையாது. நம்ம ஒரு இனத்தை மட்டும் பெருமையாக பேசலை, மற்ற அனைத்து இனமும் பெருமைக்குரிய இனம் தான். தேவேந்திரர்லேருந்து, கொங்கு கவுண்டர்லேருந்து, வெள்ளாளர்லேருந்து, வேளாளர்லேருந்து, பன்னியர்லேருந்து, முத்திரையர்லேருந்து, அனைத்து சமுதாயமும், கோணார்லேருந்து அனைத்து சமுதாயமும் பெருமைக்குரிய சமுதாயம் தான். முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக முஸ்லீமாக மாறினவங்கள்லாம் நம்மளுடைய பாரம்பரிய தமிழ் கலாச்சாரத்திலிருந்து மாறினவங்க தானே ஒழிய வேறு ஒரு மாற்று கருத்தில். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஒருங்கிணைந்த நிலையில் ஒற்றை கருத்துடையவர்களாக இருக்க வேண்டிய நிலைமையில் இந்த திருமாவளவன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்றவர்களையும் அரசியலில் வளர்த்து விட்டது யாரு? எம்என் நடராஜன் ஐயா அவர்கள் தான் அரசியலில் வளர்த்து விட்டார். காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவும் அங்கே கொம்பு சீவி விட்டு அரசியலை ராஜதந்திரமாக செய்துவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தவர் எம்என் நடராஜன் ஐயா அவர்கள். இதை மறுக்க முடியாது. ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படியே விட்டுட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்லாம் கனவு காண முடியாது. ஓ பன்னீர்செல்வத்தாலும் முடியலை. அதிகார பலத்தில் இருக்கும் பொழுது சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் 10 பேருக்கு செஞ்சு 4 பேர்த்த காப்பாற்றி வச்சுருந்து, 4 பினாமிகளை உருவாக்கி வச்சுருந்து, அவர் 4 பேர்த்திற்கு அன்னதானம் போட்டோ, 4 உதவிகளை செஞ்சோ அவர் ஏதாவது செஞ்சுருக்கணும். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய குருபூஜை விழாவுக்கு வருடந்தோறும் 2 லட்சம் பேருக்கு ஸ்ரீதர வாண்டியார் அவர்கள் அன்னதானம் போடுறார். தேவையான உதவிகளை, தன்னால் இயன்ற உதவிகளை செய்கிறார். அவர் போன்று உதவிகளை செய்யக்கூடிய மனப்பக்குவம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலை வரலையும் 1 லட்சம் கோடி வரலையும் 1 லட்சம் கோடி வரலையும் சொத்து வச்சிருக்கார். சொத்து வச்சிருந்தே தான் மயிர அப்படிங்கிறதா முக்குளத்தூர் இனம் என்பதை அவரை நினைச்சு நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படிங்கறத பரவலா பேசக்கூடிய தகவல். ஆகையினால ஓ பன்னீர்செல்வம் அரசியல்ல தக்க வைத்துக் கொள்வதற்கு உண்டான வேலைகளை அவர் செய்யல. குருமூர்த்தி சொல்லி தர்ம யுத்தம், பாஜக சொல்லி நான் வந்து இபிஎஸோட இணைஞ்சேன். அதாவது ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல யார் பேச்சையும் கேட்டுக்கொண்டு அரசியல் செய்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம். ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் அப்படி இல்லை. அம்மையார் சசிகலா அவர்கள் நினைத்திருக்கும் பட்சத்தில் மோடி 3வது முறையாக பிரதமராக வருவார் என்று அறிவித்து விட்டு பாஜகவிட்ட போய் கை கோக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவர் ஒன்றும் கோழையல்ல, அரசியலில் அனைத்து அரசியல் ராஜதந்திரங்களையும் கற்று தெரிந்தவர், கற்றுக்கொண்டிருக்கிறவர், இன்னும் கற்றறிந்து பல்வேறு அரசியலை செய்யக்கூடியவர் தான் அம்மையார் சசிகலா அவர்கள். அவர் ஒன்றும் சர்வசாதாரணமாக அதிமுக விட்டுட்டு போக முடியாது. இந்த அதிமுக அழிவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். இப்பொழுதும் இந்த பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு சின்னத்தை கிடைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை முடக்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியோட பிழை இருக்கு, காலம் பார்த்து தருணம் பார்த்து அதற்கான சட்ட ஆலோசகர்களை முன்னிலைப்படுத்தி அதை சின்னத்தை பெற்றிருக்கணும். தவறிட்டாங்க. எம்என் நடராஜன் ஐயா அவர்கள் இருந்திருந்தா எப்போ காலதாமதம் ஆகிட்டு இருக்கு, சின்னத்தை பார்த்து வாங்கன்னு சொல்லி அவரே கூட ஏற்பாடு பண்ணியிருப்பார். தடா சந்திரசேகர் இருந்தாதற்குண்டான வேலைகள் நடந்திருக்கும். ஆனால் சீமானை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் கருங்காலிகளும் நரிகள் கூட்டமாக இருக்கிறது. சீமான் நல்ல மனுஷன் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சீமானுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வேலைகளை இந்த நரி கூட்டங்கள், கருங்காலிகள் செய்து கொண்டிருக்கிறது என்ற உண்மை செய்தியை வெளியிட்டோம்னா, ஏய் உன்னை செருப்பால் அடிப்பேன், உன்னை கொலை பண்ணுவேன், வா சமயபுரம் 4 ரோட்டுக்கு வா, திருச்சிக்கு வா, என் ஃபோன் நம்பரே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வா, தில்லு இருந்தால் திறமை இருந்தால் ஃபோன் பண்ணுன்னு தான் சொல்கிறான். துப்பு இல்லை அதுக்கு. நாம் என்ன சொல்கிறோன்னா, உண்மை செய்தியே நம்ம வெளியிடுவோம். அதிமுக ஆட்சியில் ஊழல் நடந்துச்சு வெளியிட்டோம், திமுக ஆட்சியில் ஊழல் நடந்துச்சு வெளியிட்டோம், ஓ பன்னீர்செல்வம் கட்சியை கைப்பற்ற முடியல, நிராயுத பாணி யாருக்காருங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டோம். டிடிவி தினகரன் பாஜகவிட தஞ்சமடைந்திருக்கிறார், வேறு வழி இல்லை. கடைசியில் பாரதிய ஜனதா கட்சி தாமரை தாமரை சின்னத்தில் போட்டியிடுன்னு சொல்லுகிற லெவலுக்கு இந்த ஓபிஎஸும் டிடிவியும் இந்த அரசியலில் இன்றைக்கு நிராயுதபாணியாக இருக்கிறார்கள். பாஜக கூட்டணி வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் எங்கோ சுய சின்னத்தில், சுயசரிதமாக நாங்கள் சுய சின்னத்தில் நிற்போம் என்று ஓபிஎஸ், டிடிவி, சீமான் இவர்களெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கலாமே, அதற்குண்டான வழிவகளை எம்என் நடராஜன் ஐயா அவர்கள் இருந்திருந்தால்,
இன்றைய காலகட்டத்தில் எம் என் நடராஜன் ஐயா அவர்கள் இருந்திருந்தால் இந்த அதிமுகவே அம்மையார் சசிகலாட்ட வந்திருக்கும். அது ஒரு விஷயம். அடுத்த தாண்டி என்ன அப்படியே அதிமுகவை கைப்பற்ற முடியாத ஒரு நிலை கூட இல்லை இருக்குன்னு வைங்களேன். எம் என் நடராஜன் இப்படி இருக்கார்னு வைங்களேன். டிடிவி, சீமானே, ஓபிஎஸ் மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு நீங்கள் மூணு பேரும் தனியாக கூட்ட நியமிங்க, இதுக்கு ஒரு பேர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு ஒரு கூட்ட நியமிக்க சொல்லுவார். அந்த அரசியல் பக்குவம் உள்ளவர் தான் எம் என் நடராஜன் ஐயா அவர்கள். அப்படி அவர்கள் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு அப்படியே போயிடுவார். இந்த அதிமுக அழிஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு போயிடுவார்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கா போயஸ் கடனில் கடல் போல் வீடு கட்டியிருக்காரு, கட்சி அலுவலகம் போல் வீடு கட்டியிருக்கார். ரஜினி அவர்கள் அந்த வீட்டை போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அந்த வேதா இல்லத்தை விட இன்னும் பன்மடங்கு பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் ஆளுமைக்குண்டான மிகப்பெரிய ஒரு பங்களா கட்டியிருக்காங்கன்னு நினச்சா பெரிய அளவுக்கு புகழாங்கிதம் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவை வேடிக்கை பார்க்க மாட்டார். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னா, மூணு மாவட்டத்துக்கு ஒரு பொதுச்செயலாளர், எல்லா பகுதியிலையுமே, இப்போ திருச்சி தஞ்சாவூர் இந்த பகுதினா இந்த பகுதிக்கு ஒரு ஆடம்பரம் பண்ணுறது, போய் இளங்கோவன்ட்ட போய் காலடியில் விழுந்துக்கிட்டு இளங்கோவனை போய் இளங்கோவன்னா கட்சியினுடைய பொதுச்செயலாளர் போகிற அவள் காலில் போய் சாசாங்கம் பலன் ரொம்ப கேவலமாக நடந்து கொண்டு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்த ஒற்றை கருத்துடைய ஒற்றை தலைமையில் வரணும்னா அது அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில் இந்த கட்சி அமைந்தாலும் அது சாத்தியப்பட்டுவோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முக்குளத்துறை இனத்திற்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முத்திரையருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இந்த முத்திரையர் இனத்திலே சிவபதிக்கு 5-4 துறையில் அமைச்சர் பதவி கொடுத்தார். அது யார் இருக்கும்போது? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலையும் அம்மையார் சசிகலா அவர்களுடன் இருந்த பொழுது கட்சியில் சிறந்து பணியாற்றுகிற பொழுது சிவபதிக்கு அந்த பதவி 4 துறையில் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. இந்த முத்திரையர் இனத்திற்கு இன்று அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. திமுகவில் முத்திரையர் இனத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? மெய்யநாதனுக்கு ஒரு டம்மியான ஒரு அமைச்சர் பதவி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பழனியாண்டிக்கு ஒரு நல்ல அமைச்சர் பதவி கொடுக்கல, நட்சத்திர தொகுதி இந்த திருவரங்க தொகுதியில் யார் வச்சு விட்டாலும் அவருக்கான அமைச்சர் பதவி கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஆட்சி சுகபோகமாக நல்லாட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரமாக நம்ம பேசுகிறாங்க பல இடங்களில். அப்படி பார்க்கும்போது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளர் இனத்திற்கும் முத்திரை இனத்திற்கும் வன்னியர் இனத்திற்கும் பெரும்பாலும் கொங்கு கமன்ற இனத்திற்கும் வெள்ளாளர் இனத்திற்கும் கோணார் இனத்திற்கும் அனைத்து இனத்திற்கும் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. காரணம் என்னன்னா, அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு பச்சை தமிழச்சி, ஒரு ஆரிய பெண்மணியிடம் இருந்தாலும் கூட இந்த தமிழர்கள் எல்லாம் பெரும்பாலும் அமைச்சர் பதவியில் இருப்பதற்கான காரணங்களை வழிவகை செய்து கொடுத்தவர் அம்மையார் சசிகலா அவர்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பாலும் தெலுங்கர்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். தமிழர்கள் பெரும்பாலும் அமைச்சர்களாக இருக்க முடிகிறதா? தமிழர்கள் தலைமை பதவிக்கு வர முடியுமா? முக்கிய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பதவியை வந்து ஒரு தமிழர் இருக்க முடியுமா? நினைத்து பாருங்கள். தமிழராகிய நாம் நினைத்து பார்த்து இந்த தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை. நாம் தமிழர் கட்சி சரியாக செயல்படலை, பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கருங்காலிகள் அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாக நம்ம ஓட்டு வங்கியில் கொடுக்க வேண்டியது நமது கடமை. அதிமுக என்ற கட்சியை இந்த முறை இந்த தமிழ்நாட்டு மக்கள் காப்பாற்றணும். எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு ஆளால் ஒரு விஷயமும் பண்ணிட முடியாது. அவர் புரட்சி தமிழர்னு அவரை வேணா பட்டஞ்சுட்டிக்கலாம், அதெல்லாம் சாத்தியப்பட்டு வராது. அம்மையார் சசிகலா அவர்கள் இல்லாமல் இந்த அதிமுக இனி வரும் காலகட்டங்களில் நகராது. அம்மையார் சசிகலா அவர்கள் ராயப்பேட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தில் கையெழுத்து போட்டு பொதுச்செயலாளர் என்ற சேரில் உட்காரக்கூடிய காலம் வெகு தொலைவில் வரும் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். அப்படி நடந்தால் மட்டும்தான் அதிமுக தப்பிக்கும். இந்த பாஜக வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து அதிமுகவிலேருந்து டிடிவிலேருந்து ஓபிஎஸ் எல்லாத்தையும் விழுங்கி கொண்டிருக்கிறது. அந்த விழுங்குவதை தடுக்க வேண்டியது நமது கடமை. பாஜக ஒரு கணம் சிந்தித்து பார்த்து தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி தென்னம்பால் பணம்பாளையருக்கு அனுமதி கொடுக்கணும், பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும், பாதி சுங்கச்சாவடியை குறைக்கணும், கேஸ் சிலிண்டர் விலையை ஒரு 700-800 ரூபாய் கொண்டு வரணுங்கிற திட்டங்களை இப்போதே அவங்க வந்து நடைமுறைப்படுத்தலாம். நீங்களும் இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது சீட்டு பிடிங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிற கட்சியை விழுங்கி விட்டு தான் நீங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று மற்ற மாநிலங்களில் நடப்பது போல இங்கு நடக்கட்டும், நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது மிகப்பெரிய தவறு. அப்படி ஒரு வேலையை இந்த அண்ணாமலையாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும் செய்ய வேண்டாம். நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களுடைய இந்த ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை விழுங்கிக் கொண்டு நீங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பதை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்திக் கொள்ளுங்கள். நாட்டு மக்களே, இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுகவுக்கு அப்படியே 39 சீட்டு, அதிமுகவுக்கு அப்படியே 39 சீட்டு, எந்த கட்சியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமான ஒரு வெற்றி வாய்ப்பினை கொடுக்காதீர்கள். தொங்கு நிலையில் இங்கிட்டு 10, இங்கிட்டு 10, இங்கிட்டு 5, இங்கிட்டு 2. இப்போ நாம் தமிழர் கட்சிக்குன்னா அங்கிட்டு ஒரு 2 வாய்ப்பு கொடுக்கலாம். விசிகாவுக்கு 2, விடுதலை சிறுத்தைகளை கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி காங்கிரஸுக்கு இருக்கான்னா கிடையாது. ஆனால் அவங்க 3 சீட்டுக்கு போட்டி போடுறாங்க. அதனால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் திமுகவுக்கு 10, அதிமுகவுக்கு 10, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 2-3. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு
ஏற்ப அப்படியான ஒரு நிலைப்பாடுகளை, அப்படியான ஒரு ஓட்டு வங்கிகளை இந்த தமிழ்நாட்டு மக்கள் வழங்க வேண்டும். அம்மையார் சசிகலா அவர்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் என்ற நிலையில் அவர் விகிதாச்சார அடிப்படையில் கையெழுத்து போட்டு உட்காருவார். அப்படி ஒரு நிலை ஏற்படும் என்பது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருந்து பல்வேறு செய்திகளை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரே கட்சிக்கு வெற்றி வாய்ப்பினை கொடுத்து பகிர்ந்து வெற்றிகளை கொடுங்கள் என்பது அந்த செய்தி நாயகளை தெரிவித்துக் கொள்வோம். அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக அமருவார். நன்றி, வணக்கம்.